அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு மை சேனல். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, சூப்பரான கேப்பிச்சினோ ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கேப்பிச்சினோ எப்படி வீட்லேயே எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு யூஸ் பண்ணி போடுறேன்னு பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நான் ஒரு அரை லிட்டர் அளவுக்கு பால் எடுத்துருக்குறேன். இது வந்து தண்ணி சேர்க்காம நல்லா கெட்டிய காய்ச்சி எடுத்துக்க போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா பால் நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா கொதிக்க விடலாம். அதோடைய பச்சை ஸ்மெல்லாம் போகிற வரைக்கும் நம்ம கொதிக்க வச்சு எடுத்துக்கணும். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு கப்பில் வந்து 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் எடுத்துருக்கிறேன். அதே 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சுகர், அதே 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நல்லா ஹாட் வாட்டர் எடுத்துருக்கிறேன். தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா ஒரு சின்ன ஸ்பூன் வச்சு நல்லா சக்கரை கரையிற அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஜஸ்ட் சக்கரை கரையிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணால் போதும், ரொம்ப பீட் பண்ண தேவையில்லை. நம்ம எலக்ட்ரிக் மிக்சர் யூஸ் பண்ண போகிறோம், அதனால் வந்து சுகர் கரைஞ்சால் போதும். இப்போ சுகர் நல்லா கரைஞ்சிருச்சு. இதுதான் அந்த எலக்ட்ரிக் பீட்டர் ஆர் மினி ஃபோர்த்தி இப்படி வேணால் சொல்லிக்கலாம், எலக்ட்ரிக் மிக்சர் கூட சொல்லலாம். ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம செய்ய போகிறோம். இது ஃப்ரண்ட்டில் வந்து சின்னதாக ஒரு பட்டன் இருக்குது, பேக் சைடில் நம்ம பேட்டரி போகிற ஸ்பேஸ் இருக்குது. ஜஸ்ட் ஆன் பண்ணால் போதும். ஆன் பண்ண பாருங்கள், ஃபியூ செகண்டில் பார்த்திங்கன்னா நல்லா க்ரீமியாக வந்து அந்த ஃபோர்த்தி வந்துடும். ஸோ பீட் பண்ணும்போது இந்த மாதிரி நம்ம மேலே கீழேனையும் கொஞ்சம் ஏற்றி இறக்கி பீட் பண்ணணும். அப்போ தான் நல்லா அந்த உங்களுக்கு க்ரீமி டெக்ஸ்சர் வரும். ஸோ இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது வாங்கினதுனால. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 5 to 6 திரம்ஸ்குள்ளே தான் இருக்கும். இது வந்து ஆன்லைன் ஷாப்லேயும் கிடைக்கிது, உங்களுக்கு சூப்பர் மார்க்கெட். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது நான் வாங்கினது எங்கன்னு பார்த்திங்கன்னா 1 to 10 திரம்ஸ் ஷாப்லாம் வாங்கினேன். ஸோ பாருங்கள், நம்ம பீட் பண்ண கொஞ்சம் செகண்ட்லேயே பாருங்கள் எவ்வளோ க்ரீமியாக வந்துருச்சு. இப்போ இதை சுவிட்ச் ஆஃப் பண்ணி ஒரு பக்கம் வச்சிடலாம். அதே மாதிரி 1/4 கப் அளவுக்கு நான் பால் எடுத்துருக்கேன். பால் நல்லா ஹாட்டாக இருக்குது. நம்ம வந்து எப்படி அந்த காஃபி வந்து பீட் பண்ணமோ அதே மாதிரி இந்த பால் நல்லா பீட் பண்ணி எடுக்கணும். ஸோ இது கொஞ்சம் டைம் ஆகும், நல்லா உங்களுக்கு க்ரீமி டெக்ஸ்சர் வர வரைக்கும் நம்ம பீட் பண்ணி எடுக்கிறனா கொஞ்சம் 3 to 4 மினிட்ஸ் ஆகும். நம்ம எப்படி அந்த டிக்காஷனை வந்து பீட் பண்ணமோ அதே மாதிரி இதே மேலேயும் கீழே வந்து கொஞ்சம் நம்ம தூக்கி இறக்கி பீட் பண்ணணும். அப்போ நல்லா உங்களுக்கு க்ரீமி டெக்ஸ்சர் வரும். ஸோ இந்த வந்து மினி ஃப்ரோத்தி பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி, அதே மாதிரி க்ளீன் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. நம்ம யூஸ் பண்ணதுக்கப்புறம் டேரெக்டாக டேப் வாட்டரில் ரின்ஸ் பண்ணால் போதும், அது க்ளீன் ஆயிரும். அதுக்கப்புறம் ட்ரை பண்ணதுக்கப்புறம் எடுத்து வச்சுக்க வேண்டியதான். பார்த்திங்கன்னா இந்த பால் இப்போ நல்லா வந்து பீட்டாக ஆரம்பிச்சிருச்சு. நல்லா பாருங்கள், நம்ம 1/4 கப் அளவுக்கு தான் எடுத்தோம். பாருங்கள் இப்போ எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து பீட் ஆகி வந்துருக்குன்னு. இது இன்னும் கொஞ்சம் பீட் பண்ணால் போதும், இன்னும் உங்களுக்கு க்ரீமி டெக்ஸ்சர் கொஞ்சம் வரணும். அது வரைக்கும் நம்ம வந்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ க்ரீமியாக வந்துருச்சுன்னு. இதுக்கு நம்ம பீட் பண்ணோம்னா அது வந்து கீழே வலி ஆரம்பிச்சிடும். ஸோ இதை வந்து இதோட ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணதுக்கப்புறம் எப்படி நம்ம கேப்பிச்சினோ ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு நான் கப் அண்ட் சாஸ் எடுத்துருக்கேன். அதில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு அந்த காஃபி டிக்காஷன் எடுத்துக்கலாம். நம்ம அதை பீட் பண்ணி வச்சுருக்கனால கீழே வந்து உங்களுக்கு டிக்காஷனும் மேலே க்ரீமியாக இருக்கும். ஸோ நம்ம எடுக்கும்போது அந்த டிக்காஷன் சேர்த்து எடுக்கணும். நான் ஒரு 2 to 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். நம்ம இதில் வந்து சுகர் வந்து கொஞ்சமாக சேர்த்துருப்போம், அது வந்து உங்களுக்கு பத்தாது. அதனால் நம்ம பால் பீட் பண்ணும்போதே நமக்கு தேவையான எக்ஸ்ட்ரா சுகரை சேர்த்து வந்து பீட் பண்ணிக்கணும். நான் அப்படி தான் சுகர் சேர்த்து தான் பீட் பண்ணியிருக்கேன், சொல்ல மறந்துட்டேன். இப்போ இந்த டிக்காஷன் மேலே நமக்கு எந்தளவுக்கு பால் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி பாலை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ பால் சேர்த்தாச்சு. சேர்த்ததுக்கப்புறம் நம்ம பீட் பண்ண அந்த மில்கில் பார்த்திங்கன்னா மேலே வந்து அந்த க்ரீமியாக இருக்கும், அந்த ஃப்ரோத்தின்னு சொல்லக்கூடிய அந்த நுரையை இருக்கும் பார்த்திங்களா, அதை வந்து நம்ம இடத்துல எக்ஸ்ட்ரா மேலே சேர்த்துக்கணும். நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த மாதிரி அதுக்கேற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ வந்து நான் தேவையான அளவுக்கு சேர்த்துட்டேன். இப்போ இது எப்படி செய்யணும்னு பார்த்திங்கன்னா, இந்த நம்ம சின்ன ஸ்பூனை வச்சு மேலே லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி விடணும். ரொம்ப போட்டு கீழே போட்டு நம்ம கலந்துடக்கூடாது, அந்த க்ரீமி டெக்ஸ்சர் போயிடும். அப்புறம் பாருங்கள் இந்த மாதிரி லைட்டாக வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விடணும். மிக்ஸ் பண்ணி விட்டாலே பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு அழகாக சூப்பரான ஒரு கலர்ஃபுல்லான கேப்பிச்சர் உங்களுக்கு ரெடி ஆயிரும். பாருங்கள் சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா நல்லாவே இருந்துச்சு. கண்டிப்பாக வந்து இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களும் வந்து அந்த மினி ஃப்ரோத்தி ஆர் எலக்ட்ரிக் பீட்டரை வந்து வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லான அது வந்து நீங்கள் தான் வந்து. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா, இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா ஒரு பெரிய லைக் போடுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.